எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஈஸி கிச்சன். இன்றைக்கி ஈஸி கிச்சனில் ஈஸியாக ஒரு ரவா இட்லி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ், ரவா வந்து ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன், கொஞ்சம் கேரட் துருவி வச்சுருக்கேன், கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு, கொத்தமல்லி தழை கொஞ்சம், ஆப்பிள் சோடா கொஞ்சம், கடுகு கொஞ்சம், ரீஃபைண்ட் ஆயில், தயிர் ஒரு கப்பு, தேவைக்கேற்ப உப்பு. இது நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு டம்ளர் ரவா, தயிர், அதுக்கு ஈக்குவலாக தயிர் எடுத்திருக்கேன். டம்ளர் தயிர், இந்த கேரட் துருவினது, இந்த கொத்தமல்லி தழை, இந்த ஆப்பிள் சோடா, இது பாருங்க இவ்வளோதான். கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் உப்பு, உப்பு பார்த்து போடுங்க, தேவைக்கு கொஞ்சம் உப்பு. நம்ம வந்து இந்த கடலைப்பருப்பு தாளித்து போட்டலாம். இதில் பேன் வச்சுருக்கேன், பேன் ஹீட் ஆகிடுச்சு. கொஞ்சோண்டு எண்ணெயை விட்டு நம்ம இந்த கடுகு கடலைப்பருப்பு வந்து தாளிச்சு எண்ணெய் ஹீட் ஆகட்டுங்க. இந்த பக்கம் வந்து இட்லி பாத்திரம் வச்சு அது கொதிச்சிட்ருக்கு, பேன் ஹீட் ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம வந்து கடுகு போடலாம். பாருங்க கடுகு பொரிஞ்சிருச்சு. இந்த ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, அவ்வளோதாங்க. கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு அதையும் நல்லா கொட்டிடுங்க. பாருங்க இது நல்லா இந்த மாதிரி கலரி விட்டுருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நம்ம நார்மலாக அரிசி மாவுலாம் அரைப்போம் இல்லையா, அந்த இட்லி மாவு பார்த்துக்கு. இது வந்து ஒரு மினிமம் ஒரு 1/2 hour ஊறணுங்க, இதுதான் இதனுடைய கன்சிஸ்டன்சி. இது பாருங்க ஊறிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகிடும். அப்போ வந்து நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்சியில் வந்து எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து ஒரு 1/2 hour நல்லா ஊற விட்டுட்டேன் நான். வீட்டில் இட்லி மாவெல்லாம் காலி அடிச்சுன்னு வச்சுங்க. திடீர்னு இட்லி வேணும், அவசரத்துக்கு இட்லி வேணும்னா நம்ம இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக பண்ணிக்கலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. தண்ணி கொதிச்சிருக்கு, இப்போ அதில் வச்சுருங்க. அதில் 10 நிமிஷம் வேகட்டும், ஃபுல் ஃப்ளேம்லேயே வைங்க. பாருங்கள் இட்லி சுட்டாச்சு. இது பாருங்கள் அந்த இட்லி எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இது பாருங்கள் பார்த்தீங்களா, பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள். இதுக்கு சாம்பார் சட்னி வந்து சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.